Happy Teachers Day. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாமா? உங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜே ஆர்த்திகா. அதிகாலை எழுந்து ஆரவாரமாய் கிளம்பி இன்முகம் கொண்டு ஈராறு மாதமும் உண்மையாய் உழைத்து ஊடல் தவித்து எளிமை கொண்டு ஏனையாய் நின்று ஐயம் நீக்கி ஒழுக்கம் கற்பித்து ஓதுவதில் சிறந்து ஔடதம் தவித்து தன்னை மெழுகென உருக்கி மாணவர்களின் வாழ்வு வெளிச்சம் பெற நாளும் உழைத்த எனதொருமை ஆசிரியர் பேரினமே, அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமான இன்று என்னுடைய ஆசிரியரான, எனக்கு மிகவும் பிடித்த என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரான அருணாதேவி மேம்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ரிலாக்ஸ் ரேடியோ மக்களே. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. அதுமா என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட பேர் பாலபாரதி. நான் படித்த ஸ்கூல் வந்து பாரதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். எனக்கு பிடித்தமான டீச்சர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி மிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் டீச்சராக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வைஸ் பிரின்ஸிபலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய நாயகி மேம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேமாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க சொல்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒரு கருத்து இருக்கும். அவங்க தான் வந்து பிரின்ஸிபலாக இருந்தாங்க. இதை தவிர எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் பிடிச்சமான மேம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ மேம், சங்கீதா மேம், எல்லாருமே பிடிக்கும். அதுலேயும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜியாகிரஃபி மிஸ்னால் எனக்கு ரொம்ப பயம். அவங்க வந்து ரொம்ப இஞ்சு பிஞ்சு பார்த்து அந்த மேப்லெலாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்னாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ என்னுடைய எல்லா டீச்சர்ஸ்க்கும், ஹிஸ்ட்ரி, தமிழ், எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் வந்து என்னுடைய டீச்சர், என்னோடய சார், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அக்கௌண்ட்ஸ் படித்தேன். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் பாலா சார். அதுக்கப்புறம் எங்கள் எக்கனாமிக்ஸ் மேம் புதுசாக வந்திருந்தாங்க, நான் 11th 12th படிக்கும்போது. ஸோ அந்த மேமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஸ்கூல் லைஃப் வந்து 2011 முடித்தேன். ஸோ என்னுடைய டீச்சர்ஸ், ஸ்கூல் லைஃப்பில் இருந்த என்னுடைய எல்லா டீச்சர்ஸுக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நான் காலேஜ் 2011 ஆரம்பித்து 2014 பாஸ்ட் அவுட் ஆனேன். ஸோ என்னுடைய காலேஜ் டீச்சர்ஸான விமலா மேம், உமா மேம், விஜி மேம், வித்யகலா மேம், சாந்தி மேம், சண்முகப்பிரியா மேம், ரம்யா மேம், பிரியா மேம், நித்யா மேம், மீனாட்சி மேம், கன்னியம்மாள் மேம், ஜெரினா பி மேம். ஜெரினா பி மேம் தான் என்னுடைய ஹெச்ஓடியாக இருப்பாங்க. ஸோ தெய்வானே மேம், இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது ஒரு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சார்பாக நான் தெரிவிக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். எல்லா ஆசிரியர்களுக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர்கள்னால் டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல் காலேஜை தவிர இன்னுமே வந்து நம்ம யார்கிட்டலாம் நம்ம வந்து லெசன்ஸ் நம்ம கற்றுக்குறோமோ எல்லாருமே டீச்சர்ஸ் தாங்க. அது நம்ம அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம பாஸாக கூட இருக்கலாம். அவங்களும் நமக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் கூட நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாள், ஒரு நல்ல நாள், அந்த ஆசிரியர்களை மதித்து கௌரவப்படுத்தக்கூடிய நாள். ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும், எனக்கு எடுத்தாலும் சரி, எனக்கு எடுக்கலைனாலும் சரி, ஆசிரியர் பணி செய்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இப்போ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் வந்து நிறைய டீச்சர்ஸை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து ஹரிஹரன் சார், பரத் சார், அதுக்கப்புறம் ராஜா சார், தீபக் பாண்டியன் சார், அனீஷ் சார், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனந்த் சார், விஜிஎஸ் மணி சார், ரவி சார், எல்வி முரளிதரன் சார், எம்பி விஜயகுமார் சார், யோகேஷ் சார், சத்யமூர்த்தி சார், ஷாஹில் உஸ்மான் சார், லிஜில் சார், விஷால் ஜெயின் சார், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்றைக்குமே இல்லைங்க. ஸோ நீங்கள் தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். சின்ன வயசில் கூட நம்ம எல்லாருமே டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் தான் எங்களுடைய ரோல் மாடல். ஸோ ஆஸ் எ டீச்சர் நீங்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நிறைய டைம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நினைவுகள் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்கு நன்றி தெரிவித்ததில், அதுவும் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா மூலமா நான் நன்றி தெரிவித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே அபி. கற்றுக் கொடுத்த வித்தைக்காக என்றென்றும் நன்றி நினைப்பேன் அப்படின்னு தமிழில் ஒரு அழகான கவிதை இருக்குது. அப்படி எனக்கு நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்ஸ் பற்றி தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பயமாக தான் இருந்திருக்கும். அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தப்போ என்னை ஸ்கூல் கேட்லேருந்து தூக்கிட்டு போய் கிளாஸ் ரூமுக்கு விட்டு அவங்க எந்த கிளாஸ்க்கு போனாலும் என்னையும் கூட கூட்டிகிட்டு போய் ஸ்கூலுக்கு மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு ஏற்படுத்தின தேவி மேம்க்கும்,
செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கிளாஸ் டீச்சராக இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச என்னை மறக்காமல் டென்த் பப்ளிக் எக்ஸாம் எழுத போனப்போ எங்கிருந்தோ என் நம்பரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு என்னை விஷ் பண்ணி பிளஸ் பண்ண கணபதி மேம்க்கும், படிப்பில் மட்டும் இல்லாமல் என்னை எல்லா விஷயத்துலையும் என்கரேஜ் பண்ணுற கல்பனா மேம்க்கும், இப்போவும் திரும்பி ஸ்கூலுக்கு போனால் என்னை ஒரு குட் ஸ்மைலோட வெல்கம் பண்ணுற ராம்னி மேம், பானுமதி மேம், சித்ரா மேம், வசந்தா மேம், உங்கள் எல்லாருக்கும், அது மட்டும் இல்லாமல் இப்போ டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்காகவும் ரிலாக்ஸ் ரேடியோ சார்பாகவும் என் சார்பாகவும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹலோ, நான் வந்து அனுஷா. நான் வந்து கோயம்புத்தூர் பாரதி மெட்ரிகுலேஷனில் படித்தேன். நான் வந்து என்னோடய செவன்த்லேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த சாந்தி முரளி மேமுக்கு வந்து நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷீஸ் நோ மோர், பட் அவங்க வந்து இருந்த வரைக்கும் நான் ஸ்கூல் முடித்து என்னோடய காலேஜ் முடிச்சுமே வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் என் கூட வந்து டச்சில் இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க ஒரு நல்ல ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். I thank Relax Radio for this wonderful opportunity. They gave me to wish my favorite teacher on this day. Hello Relax Radio India viewers, நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. இந்த வண்டர்ஃபுல்லான டே அன்னைக்கு என்னோட ப்ரொஃபஸருக்கு நான் விஷ் அண்ட் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2014 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். என்னோட ப்ரொஃபஸர் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பூபாலன். ஸோ அவங்களோட கிளாஸ் ரொம்பவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிளாஸ் அண்ட் ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர் கூட. அண்ட் அவங்களோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பைரிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் வெரி ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ ரெக்கார்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், லேப்ஸ்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது மிஸ்டர் பூபாலன் சார் மட்டும்தான். அண்ட் வெரி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் சப்போர்ட்டிவ் அண்ட் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒவ்வொரு விதத்தில் மோட்டிவேட் பண்ணி ஸ்க்ரூ அப் பண்ணி அண்ட் நல்ல விதத்தில் கொண்டு வந்தார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ ஸ்டூடெண்ட் சார். அண்ட் அந்த 4 இயர்ஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல அவங்க கூட. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களை மாதிரியான டீச்சர்ஸ் கிடைப்பாங்களான்னு தெரியல, பட் யூஆர் அ வெரி பெஸ்ட் டீச்சர் டு மீ. ஸோ நிறையா யங் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களை மாதிரி டீச்சர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அ வெரி வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு யூ பூபாலன் சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. Thank you all. Hi, welcome to Relax Radio India. உன்னகையுடன் உங்கள் சித்ரா ரமேஷ். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்கூல் லைஃப்ல எல்லா டீச்சர்ஸ்க்கும் விஷ் பண்ணுவோம் இந்த நாளில். அதுவும் ஸ்பெஷலாக நமக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்க்கு ஒரு கிஃப்டோட, சின்ன கிஃப்டோட, நம்மளால் முடிஞ்ச கிஃப்டோட சந்தோஷமாக கொடுப்போம். அவங்க ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக வேண்டி அவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணுவோம். அப்போ வயசுல நமக்கு தெரிஞ்சது டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்றது மட்டும்தான். ஆனா இப்போதான் தெரியுது அதனுடைய அருமை. அவங்களாலதான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்துல் கலாம் ஐயா, ராதாகிருஷ்ணன் சார், இவங்களெல்லாம் மாதிரி நிறைய டீச்சர்ஸாலதான் நிறைய நல்ல மகாத்மாக்கள், நல்ல குழந்தைகள் உருவாக்கி இருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் இல்லாம இந்த நாடு இல்லை. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பாய் ஃப்ரம் சித்ரா ரமேஷ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த நல்ல சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ மக்களே, ஹாய் அண்ட் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. உங்களுடன் உங்கள் ஆர்ஜே கிருத்திகா கிஷன். ஸோ இன்னைக்கு வந்து செப்டம்பர் 5, டீச்சர்ஸ் டே. ஸோ நான் ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுனால டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான டே அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. இந்த டீச்சர்ஸ் டேயில் எனக்கு பிடிச்ச ஆசிரியர் பற்றி, ஆசிரியர் இல்லை ஆசிரியர்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். முதல் ஆசிரியர் வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் ஆரோக்கிய மாதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தப்போ மிஸ்ஸஸ் ஜெயராதா. அவங்க என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்க எனக்கு ரோல் மாடலாக தான் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவங்க குழந்தைங்களை ஆரம்பிச்சுக்கிறதும் சரி, எங்கள் கிட்ட கேட்குற க்வெஷ்சன்ஸும் சரி, எங்கள் கூட அவங்க நடந்துக்கிற விதம், எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான ஒரு விதம், அவ்வளோ வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் மனசார. எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நான் எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் அவங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. எந்த இடத்துல நான் ஒரு சின்ன பாராட்டு வாங்கினாலும் கூட அவங்க வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 2015-18 பேட்சில் மிஸ்ஸஸ் சிந்தியா, அவங்க வந்து என்னோடய டியூட்டர். அவங்களும் அதே மாதிரி தான். ஸோ காலேஜ் பீரியட் அப்படிங்கிறது வந்து நிறைய நமக்கு மைண்டு வந்து டைவெர்ட் ஆகிற ஒரு பீரியட்னு சொல்லலாம்.
ஆனால் அவங்க எந்த இடத்துல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு. காலேஜ் பீரியட் அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷன் வந்து அங்கே தேவைப்படும். அவங்க ஃப்ரெண்ட்லியாகவே வந்து நிறைய மோட்டிவேஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு. ஏன் வந்து நீ ஒதுங்கி நிற்க, நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ உன்னால் முடியும், அங்கே போய் நீ பார்ட்டிசிபேட் பண்ணு. நீ ஒருத்தர் இருக்கேன் அப்படிங்கிறத முதல் எல்லாருக்கும் காமி, ஜெயிக்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மோட்டிவேஷனாக வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆசிரியர்களுக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் பணி போயிருந்த எல்லாருக்குமே வந்து இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம். ரிலாக்ஸ் ரேடியோ நேயர்களே, உங்களுடன் நான் ஆர்ஜே பிரபா. செப்டம்பர் 5 என்னை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும், எத்தனையோ மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் இதயம் கனிந்த ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாணவரையும் மனிதராக்குபவன் ஒரு ஆசிரியர். பறந்து விரிந்த உலகில் உன்னால் முடியாதன கூற என் பின்னே 1000 பேர் இருந்தார்கள். என் முன்னே உன்னால் மட்டுமே முடியும் என்று கூற என் ஆசிரியர் மட்டுமே இருந்தார். என்னுள் தன்னம்பிக்கை என்னும் விதையை விதைத்தவர் என் ஆசிரியர். அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ. நான் உங்க ஆர்ஜே யோகவர்ஷா. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ் டேங்க. நம்ம லைஃப் நம்மளோட ஒரு ஒரு ஸ்டெப்பும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்து வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளோட டீச்சர்ஸ் தாங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த நாளும் தெரியாதவங்க இந்த உலகத்திலேயே இல்லைங்க. அதாவது அம்மா, அப்பா, அதுக்கு அடுத்ததாக குருனும், அதுக்கப்புறம் தாங்க நம்ம எல்லாத்தையும் படைச்ச கடவுளே இருக்காரு. அப்பவே தெரியுதுங்க அந்த குரு வந்து நம்மளோட லைஃப்ல எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயத்தையும் நிறைய பர்சன்ஸையும் மறந்துடுவாங்க. ஆனா டில் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப் நம்ம ஒரு விஷயத்தையும் ஒரு பர்சனையும் மறக்க மாட்டாங்க. அது யாருன்னா நம்ம டீச்சர்ஸும், நம்ம டீச்சர்ஸ் சொல்லி தந்தது தாங்க. நம்ம லைஃப்ல நம்ம நிறைய டீச்சர்ஸ கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஒரு டீச்சரும் நமக்குள்ள ஏதாவது ஒன்று கண்டிப்பா விதைச்சிருப்பாங்க. அந்த விதத்துல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டீச்சர் ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்குங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச டீச்சர் யாருன்னா, நான் 2019-20 9th ஸ்டாண்டர்ட் SBOS ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு கிளாஸ் டீச்சராகவும், எனக்கு சப்ஜெக்ட் பயாலஜி டீச்சர், அதாவது எனக்கு பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டே பிடிக்காம இருந்ததுங்க, அந்த சப்ஜெக்டுக்கு டீச்சராகவும் வந்திருந்தாங்க எங்களுடைய யோகேஸ்வரி மிஸ். எனக்கு பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டே பிடிக்காம இருந்த ஏன்னா பயாலஜி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு மாத்தினதே எங்க யோகேஸ்வரி மிஸ் தாங்க. யோகேஸ்வரி மிஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு பம்பரம்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஸ்பீடா, அவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு லேசியான பர்சன் அவங்க கூட விட்டோம்னா நிஜமா அவங்க வந்து ஒரு ஆக்டிவான பர்சனா மாறிடுவாங்க. அதுதாங்க அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. எங்க யோகேஸ்வரி மிஸ் வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டடான பர்சன்னே சொல்லலாங்க. அவங்க கூட நாம பேசும்போது அவங்க வந்து எங்களோட டீச்சர் அப்படிங்கறத நாங்க மறந்துடுவோம். அவங்க எங்களோட ஃப்ரெண்டா மாறிடுவாங்க, இல்ல எங்க அம்மாவா மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து எங்க கூட அவ்வளோ ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் அவங்க கூட அவ்வளோ ஷேர் பண்ணுவோம். கேர்லெஸ்ஸா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேர்ஃபுல்லா மாத்துறது தாங்க எங்க மிஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அந்த விஷயம் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எங்க மிஸ்கிட்டயே பிடிக்கும். எங்க மிஸ் பத்தி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க. காட் கொடுத்துலயே உனக்கு எது ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு கேட்டா நான் நிறைய சொல்லுவேங்க. ஆனா கண்டிப்பா எனக்கு அதுல யோகேஸ்வரி மிஸ்ஸும் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய அனைவரும் தலைமுறையை நலவழிப்படுத்தும் ஆசிரியர்களை போற்றி வணங்குவோம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எனக்கு ரொம்ப பிடிச்ச யோகேஸ்வரி மிஸ்ஸுக்கும் என்னோட ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் சார்பாக உங்கள் ஆர்ஜே யோக வர்ஷாவின் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ டியர் லிசனர்ஸ், வெல்கம் யூ ஆல் ஆன் பிகாஃப் ஆஃப் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. இட்ஸ் மீ ஆர்ஜே வேதவர்ஷினி. டுடே இஸ் எ ஸ்பெஷல் டே பிகாஸ் இட் இஸ் எ டீச்சர்ஸ் டே. The way you cared, the knowledge you shared, the love you shower has immense power. You work hard with optimism. Dear teacher, you are awesome. I dedicated this month to my favorite ma'am. A very happy Teacher's Day to my favorite ma'am, Miss Vinothini. She is my tutor. I am currently pursuing my Bachelor of Engineering from Park College of Engineering and Technology on 2018th batch. She is a very sweet and kind person. I like her a lot because she is friendly and caring towards everyone. Her class and subject have become my favorite subject. She explains everything in an easy way. She is the one liked by all of my friends. Once again, a very happy Teacher's Day to my favorite ma'am and all the educated teachers out there. Thank you. அனைவருக்கும் வணக்கம். Relax Radio India லிருந்து உங்களோடு பேசுகிறேன். நான் உங்கள் RJ சுபிக்ஷா. இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாளுங்க.
ஒருத்தரோட லைஃப்பில் பெற்றோர்கள், நண்பர்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர். கண்டிப்பாக அவங்கள இன்னைக்குன்னு இல்லை, எல்லா நாளுமே நினைவு வச்சுருக்கணும். லைஃப்பில் என்னதான் ஒரு பெரிய லெவலுக்கு போனாலும் நம்மளை விட, நம்ம பெற்றோரை விட ரொம்ப சந்தோஷப்படுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் தான். என்னோடய லைஃப்லேயும் என்னோடய டீச்சர்ஸ் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு பேக் போனாக, ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் காமிச்சு நான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸை நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்றத தாண்டி எப்படா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற அந்த ஆசை வரத்துக்கு காரணம் என்னோடய 12th டீச்சர்ஸ். அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய கிளாஸ் டீச்சராக இருக்கட்டும், தமிழ் டீச்சர்ஸ் ரெண்டு பேராக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கட்டும், மேக்ஸ் டீச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். இவங்க மட்டும் இல்லைங்க, என்னோடய ஹையர் செகண்டரி டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோடய லோவர் கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் விஷஸை நான் சொல்லிக்கிறேன். எஜுகேஷன் இஸ் அ பாஸ்போர்ட் டு த ஃபியூச்சர், ஃபார் டுமாரோ பிலாங்ஸ் டு த பீப்புள் ஹூ ப்ரிப்பேர் ஃபார் இட் டுடே. இது கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸ்க்கும் தாங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் த ரெஸ்பெக்ட்ஃபுல் டீச்சர்ஸ். தேங்க்யூ. நீங்கள் கேட்டுட்டு ரிலாக்ஸ் ரேடியோ, நான் உங்கள் ஆர்ஜே சுபிக்ஷா. திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் ரிலாக்ஸ் ரேடியோ இண்டியா. ஐ ஸ்டடிட் இன் சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ் திருச்சி, 1974 பேட்ச். மிஸ்ஸஸ் சுகந்தி குந்தலாம்பாள் இஸ் மை ஹிந்தி லெக்சரர். யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் I have never seen. I wish you happy Teachers Day, ma'am. Hi everyone, this is Relax Radio India and now unga Mahalakshmi. Welcome to all the Teachers Day special, September 5. September 5 appadina sonnadum namma ellarkume thondra ore vishayam Teachers Day. Teachers Day nu sonna adu yara nyabagapaduthuna Dr. Radhakrishnan avargalin பிறந்த நாள் தினத்தை தான் டீச்சர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் நான் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே விஷ் பண்ணுறேன், விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை ஹானரபிள் அண்ட் லவபிள் டீச்சர். இந்த தருணத்தில் நான் என்னுடைய லைஃப்பில் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாரையும் வரிசைப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதன் மூலயமா என்னுடைய டீச்சர்ஸ்க்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் டீச்சர்ஸை எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதன் மூலமாக என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் மை லவ்லி முருகவல்லி மேம், அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் இந்திரா மேம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் மேம் அண்ட் இன் ஜெயந்தி மேம் அண்ட் சித்ரா மேம், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் அப்பர் சார், மதிவனன் சார், வெங்கட் சார், டு ஆல் மை ஃபேவரட் டீச்சர். ஸோ விஷ் யூ மெனி ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை பெஸ்ட் டீச்சர்ஸ். என் 7th டு 10th வரைக்கும் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் டீச்சர்ஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட் மேம் பார்வதி அம்மா, அண்ட் கணேஷ் சார் ஃப்ரம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அண்ட் மிஸ்டர் சிவகுமார் சார் ஃப்ரம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் ஆனந்தசெல்வம் சார் கிரேட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் ராஜா முகமது சார் கிரேட் சோஷியல் டிபார்ட்மெண்ட். வி ஆர் ஆல் மை ஃபேவரட் டீச்சர். இவங்களை எல்லாரையுமே என்னுடைய லைஃப்பில் மறக்கவே முடியாது, பிகாஸ் அவங்க எல்லாருமே எங்களுக்கு பாடமும் சரி அறிவுரைகளையும் சரி நல்ல பழக்க வழக்கங்களையும் சரி என்னுடைய மாதா பிதா அவங்கள விட எனக்கு ரொம்பவும் அதிகமாக நல்லதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள என் லைஃப்பில் எப்பவுமே என்னால் மறக்க முடியாது. அண்ட் மை 11th டு 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் மகாலட்சுமி மேம் ஃப்ரம் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் தனசேகரி மேம் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அருள்முத்து வள்ளியப்பா சார் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் மை காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேக்ஸ் ஹெச்ஓடி ஆஃப் தி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் லக்ஷ்மி நாராயணன் சார், அண்ட் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் ஆல் த பீப்புள்ஸ் எல்லோருக்குமே என்னுடைய பெஸ்ட் டீச்சர்ஸ் டே விஷஸ். என்னோட லைஃப்பில்
என்னோட பேரண்ட்ஸ் கூட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட என்னோட டீச்சர்ஸ் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை ஆனரபிள் அண்ட் லவபிள் டீச்சர்ஸ். ஒன்ஸ் அகெய்ன் விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இதே போல் நீங்களும் உங்கள் டீச்சர்ஸ்க்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி அடைங்க. ஸோ விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் டீச்சர்ஸ். தேங்க்யூ.